ஒரு கலையினை கற்றுக்கொள்ள நினைப்பவர் அந்த கலையினை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை பொறுத்து அது அவருக்கு வசப்படும் காலம் நிர்ணயிக்கப்படும். பிழைப்புக்காகவோ அல்லது பிறரின் நிர்பந்தத்திற்காகவோ இல்லாமல் ஆத்மார்த்தமாக விரும்பி ஒரு கலையை கற்றுக்கொள்பவர் அதில் மிக குறுகிய காலத்தில் தேர்ச்சி பெற்றவராகிறார். அதே நேரம் எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக தாமும் செய்ய நினைப்பவர்கள் அந்த கலையில் உள்ளார்ந்த ஈடுபாடு இல்லாத காரணத்தினால் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது கவனச்சிதறல் ஏற்பட்டு அந்த கலையில் அவர் தேர்ச்சி பெற்றவராக மாறுவதற்கு நிறைய காலமாகும் அல்லது முடியாமலும் கூட போகலாம். இதை விளக்கும் அழகான ஜென் கதை இதோ. ஒரு ஜென் குருவிடம் ஞானம் பெற வேண்டி ஒருவன் வந்தான். ஐயா, எனக்கு ஞானோதயம் வேண்டும், அதை பெற எவ்வளவு காலமாகும் என்று கேட்டான். எப்படியும் 10 வருடங்கள் ஆகும் அப்பா என்றார் அந்த குரு. எனது 10 ஆண்டுகளா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் வந்தவன். தோராயமாகத்தான் சொன்னேன், 20 வருடங்கள் என்பதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றார் மீண்டும் அந்த குரு. என்ன ஐயா இது, இப்பொழுது இரட்டிப்பாக சொல்கிறீர்களே என்று அவன் கோபப்பட்டான். உடனே அமைதியாக, குரு, இப்பொழுது சரியாக தெரிந்துவிட்டது, 30 வருடங்கள் ஆகும் என்பதே சரி என்றார். இப்பொழுது அவன் பதில் பேசவில்லை, எதிர்கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் தேடிய வினாவிற்கு விடை கிடைத்த தெளிவுடன் அங்கிருந்து அமைதியாக வெளியேறினான்.